அன்பானவர்களே சற்று நேரம் தேவன் செய்கின்ற சில மறைவான கிரியைகளை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படையாய் மனிதர்கள் கண்காண நமது வாழ்க்கைகளில் தமது சபையில் தமது தம் தேசங்களில் நல்ல கிரியைகளை பலவேளைகளில் செய்கிறார் ஆனால் நம்முடைய கண்கள் ஒன்றும் காணாத நிலையில் மறைவாக அநேக காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார் அதை குறித்து நாம் அறிய வேண்டும் தேவ மக்கள் அந்த அறிவோடு வாழும் பொழுது இன்றைக்கு இருக்கிற கவலைகள் நம்மை விட்டு மாறிப்போம் அமேன் கர்த்தர் எனக்கா ஏதோ ஒன்றை மறைவிடத்தில் செய்து கொண்டிருக்கிறார் சீக்கிரம் அது வெளிப்படும் என்கிற அந்த தெளிவு இல்லாதவர்கள் அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள் தங்களை வழி மாறி போகிறார்கள் காத்திருக்க முடியவில்லை குறித்த வேலை வரைக்கும் பொறுமையா இருக்க முடியல காரணம் கர்த்தர் எப்பவுமே கண் காண கிரிய செய்து கொண்டிருப்பவர் மட்டுமல்ல கண் காணாமலும் கிரியச் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்குள் இல்லாததுதான் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணம் அல்ல இன்றைக்கு அந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் பிரசங்கிகளின் புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய் அல்லா எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய் ஸ்தோத்திரம் தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார் சிலதைத்தான் அறிய முடியும் பலதை நாம் அறிய முடியாது விசுவாசிக்கணும் அது வெளிப்படும் பொழுது அறிந்து கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் யோசிப்பு வாழ்க்கையை முதலாவது சொல்லும்படி விரும்புகிறேன் யோசிப்பின் வாழ்க்கையிலே அவனுடைய குடும்பத்தினர் தகப்பன் அவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள் ஆகிய குடும்பத்தினர் சில காலம் பஞ்சத்தால் மிகவும் வாடினார்கள் தேசத்திலே பஞ்சம் உண்டான படியினாலே சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுகின்ற ஒரு நிலையில் அந்த குடும்பம் ஆகி இருந்தது அப்ப அந்த குடும்பம் பாருங்கள் எங்களுக்கு எங்கிருந்து ஆகாரம் கிடைக்கும் என்ன செய்ய முடியும் பஞ்சம் கொடுமையா இருக்கிறது என்ற வேதனையோடு காலத்தை கடத்தினார்கள் திடீரென்று ஒரு செய்தி கேட்டது எகிப்து தேசத்திலே அங்கே செழிப்பு இருக்கிறது அங்கே தானியம் இருக்கிறது அங்கே போனா தானியம் கொடுப்பாங்க அவங்க நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல வெளிநாட்டு மக்களுக்கும் அவங்க தானியம் கொடுக்கறாங்க என்ற ஒரு செய்தி இந்த யாக்கோபின் பிள்ளைகளுக்கு கிடைத்தது அப்ப அது அந்த செய்தியை வச்சுட்டு தான் இவங்க பிரயாணப்பட்டு எகிப்தில் போய் தானியம் கொள்ளும்படிக்கு போனார்கள் உங்களுக்கு சம்பவம் தெரியும் நான் எல்லாம் சரித்திர வழக்கம் சொன்னா நமக்கு டைம் இன்றைக்கு ஏற்கனவே கடந்து போய்விட்டது காரியத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன் அப்பொழுது கடைசியாக அங்கே போய் அவள் தானியம் பெற்றார்கள் எப்படி தானியம் பெற்றார்கள் இவர்கள் குடும்பத்திலிருந்து எகிப்துக்கு அடிமையாய் விற்கப்பட்டு போன அந்த யோசேப்பு என்கிறவனால் இவர்கள் போஷிக்கப்பட்டார்கள் அல்லா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆதி ஆகும் நாற்பத்தி ரெண்டுல இருந்து இந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும் இப்ப பாருங்கள் இந்த குடும்பம் பஞ்சத்தால் வாடிக்கொண்டிருக்கும் போதே இவர்களுக்கு தெரியாத ஒரு மறைவான கிரியை ஆண்டவர் செய்திருக்கிறார் என்ன சில ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களை விட்டு காணாமல் போன காணாமல் போன என்ன ஒன்று விற்கப்பட்டு அகற்றப்பட்ட ஒரு குமாரன் அவன் எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கிறான் யாருக்கும் தெரியாது ஆனால் அவனை இப்படி கொண்டு போய் எகிப்த தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றி அடுத்து இந்த குடும்பத்தின் பஞ்சகாலத்தில் இவர்களுக்கு உதவி செய்ய தேவன் ஒரு மறைவான கிரியையை சில ஆண்டுகளாய் செய்து கொண்டிருந்தார் லூயா அந்த தேவனுடைய மறைவான கிரியை யாக்கோபின் குடும்பத்தாருக்கு தெரிய தெரிய வாய்ப்பில்லை ஆனால் பிற்பாடு அறிந்து கொண்டார்கள் எங்கள் பிள்ளைதான் இந்த காரியத்துக்கு காரணனாக இருக்கின்றான் என்று சொல்லி லூயா ஸ்தோத்ரம் அவன் மேல் எரிச்சல் கொண்டிருந்த அந்த சகோதரர்கள் இவன் ஒருத்தன் ஒளிஞ்சிட்டான் போதும் நாங்க இந்த வீட்டுல சந்தோஷமா இருப்போம் இவனுக்கு சொப்பனம் எங்களுக்கு பெரிய தொல்லையா இருக்கு இவனை அப்பா ரொம்ப இவனுக்கு சிநேகம் கொடுக்கறது எங்களுக்கு சகித்து கொள்ள முடியல என்றெல்லாம் கொதித்து எழும்பி கொண்டிருந்தவர்கள் பாருங்கள் ஆனால் அவர்கள் செய்த அக்கிரமம் ஆனாலும் தேவன் அந்த முழு குடும்பத்தின் மேல் ஒரு இறக்கம் வைத்திருந்தார் அல்ல லூயா அதனால் இவர்கள் அக்கிரமம் செய்தாலும் கர்த்தர் அவனுக்கும் நன்மையாக அவன் மூலம் குடும்பத்துக்கும் நன்மையாக மாற பண்ணினார் நீ ஒதுக்கப்பட்ட நீ மெதுவா ஊற விட்டிவன தூர விட்டுறணும் சொல்லி அப்படி வசமாய் தள்ளிவிடப்பட்ட நீ இன்றைக்கு உன் வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்தில் இருந்து உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லா நீ யோசேப்பை போல உன் உள்ளத்தை உத்தமமாய் காத்துக்கொள் உன்னை தள்ளிவிட்ட குடும்பத்தின் மேல் நீ எரிச்சல் ஆகாது என்னைக்கும் எங்க மூத்த தான் இது காரணம் சின்ன தான் இது காரணம் அந்த அக்கா தான் இது காரணம் இவதான் அந்த அண்ணியார்தான் இந்த தான் அந்த குழந்தனார் தான் யாரோ இருக்கட்டுமே பக்கத்து வீட்டு மாமா தான் யாரோ வருவர் ஆனா பாருங்கள் உன்னை இன்றைக்கு அயல் நாட்டுக்கு கொண்டு போனது அதுவா இருக்கலாம் வேறு பட்டணத்துக்கு கொண்டு போய் வைத்திருப்பது அதுவா இருக்கலாம் அங்கே போய் நீ பல கஷ்டங்களை பட்டு கொண்டும் இருக்கலாம் ஆனால் மகனே நீ யோசேப்பை போல உத்தமனாக நீ காணப்படுவாய் என்று சொன்னால் பார் ஒரு நாள் வருகிறது நீ தான் உன்னை தள்ளிவிடப்பட்ட தள்ளிவிட்ட குடும்பத்துக்கு ஒரு ரட்சகனாக கர்த்தராக்குவார் அல்லே லூயா அல்லே லூயா தம்பதியர்களே ஒருவேளை உங்கள் வாழ்க்கை மாமா மாமி கூட இருக்க முடியாமல் தனி சமையலுக்கு போன் சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை துரத்தி விட்டிருக்கலாம் நீங்கள் குடும்பமாய் கால் நிற்கக்கூடிய ஒரு பொருளாதார பலம் இல்லாத காலத்திலே உன்னை தனி தனிப்பொடித்தனத்துக்கு ஆக்கி உன்னை பல கஷ்டங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கலாம் அதனால் உன் தகப்பன் மேல் உன் மாமன் மேல் மாமி மேல் உனக்கு ஒரு வெறுப்பு வைராக்கியம் உள்ளத்தின் ஆழத்தில் கடந்து கொண்டிருக்கிறது ஆனால் மகனே மகளே அந்த யோசனை யோசேப்பின் ஸ்தானத்தில் உன்னை வைத்து நீப்பார் அல்ல நீ கஷ்டப்பட்டது உண்மைதான் இன்றைக்கும் சில சிரமங்களுக்குள் நீ இருந்து கொண்டிருப்பது உண்மைதான் ஆனால் தேவன் உனக்குள்ளே உன்னை கொண்டு ஒரு மறைவான கிரியை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் குடும்பங்கள் சிலர் பஞ்சத்துக்குள் இருக்கிறீர்கள் வேலை வாய்ப்பில்லாமல் இருக்கிறீர்கள் வேலை கிடைக்கவில்லை அதனால் இன்றைக்கு பல நெருக்கடிகளுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் அன்பானவர்களே நீங்கள் எந்த பஞ்சத்துக்குள் இருந்தாலும் உங்கள் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் அவரை நோக்கி பாருங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் போவது இல்லை உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கர்த்தர் நீங்க எதிர்பாராத ஒரு ஆளை கொண்டு உங்களுக்கு நன்மை செய்வார் இருந்தே அதை எழுப்பி இருக்கிறார் நீங்கள் அறியாத நிலையில் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார் அன்றைக்கு அதை அப்பட்டமாய் வெளிப்படுத்துவார் அல்லா அல்லா கத்தருக்கு ஸ்தோத்திர ஆகவே இந்த யோசேப்பின் மூலம் அந்த குடும்பத்தின் பஞ்சத்தை கத்தர் மாற்றினார் அமேன் ஸ்தோத்திரம் ஹலே லூயா நீ பசியினால் துன்புறும் போது உன்னை போஷிக்க உன்னிலிருந்து நீயே வெளியேற்றின ஒரு யோசைப்பை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் செய்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஒரு வழி இருக்கிறது ஒரு வழி இருக்கிறது நீ நினைத்து விட்டாய் இனி உனக்கு வழியே இல்லை என் குடும்பம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் நாட்கள் ஆகிவிட்டது ஒரு புது வஸ்திரம் எடுத்து சில காலம் ஆகிவிட்டது எங்கள் வீட்டில் தேவையான ஒரு பொருள் கடைக்கு போய் வாங்கியே கொஞ்சம் காலம் ஆகிவிட்டது என்று வெளியே சமாளித்து கொண்டு உள்ளே பல வேதனையோடு இருக்கிறீர்கள் கடன் பாரம் தாங்க முடியவில்லை இதுக்கு மேல என்ன செய்வது தற்கொலை செய்து விடலாமா ஆனால் கத்தருடைய வசனத்தை சின்ன வயசுல இருந்தே கேட்டதுனால தற்கொலை செய்தா டைரக்டா நரகம் என் என்கிற காரியத்துக்கு பயந்து அந்த காரியத்துக்குள் போகவில்லை மற்றபடி எல்லாம் பயங்கரமான ஒரு சூழ்நிலையா இருக்கிறது என்ன செய்வது யார்ட்டையா சொன்னா வெக்க கேடாயிற்று இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான ஊரெல்லாம் தூற்றி விடுவார்களே கண்டபடி பேசி விடுவார்களே என்றெல்லாம் பயந்து ஒரு தலை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு யோசிப்பை மறைமுகமாய் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய இந்த இரகசிய செயல் மறைமுக செயல் குறித்த வேளையில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக வெளியாக போகிறது ஆமேன் நீங்க நினைச்சு பார்த்த ஆள் மூலம் வராது நீங்க நினைக்காத ஆள் மூலம் வரும் அல்ல யார் மூலம் வரும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார் ஆமேன் ஒருவேளை அந்த நபர் நீயாகவே கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் யோசிப்பை போல வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும்னு அவசியம் இல்லையே யோசேப்பு போல வெளியூருக்கு போயிட்டு வரணும்னு அவசியம் இல்லையே அதே வீட்டுக்குள் இருக்கிற உன்னால் கூட அப்படி ஒரு நன்மை உருவாகலாம் அதனால எந்த குடும்பம் இன்றைக்கு இல்லாமல் கஷ்டப்படுறீங்க பஞ்சத்தால் வாடுகிறீங்க கடன் பாரத்தால் நெருக்கப்பட்டிருக்கீங்க இல்ல வேற ஏதாவது நெருக்கத்துல இருக்கிறீங்களா கெட்ட பெயர் சூட்டி குடும்பத்தையே அப்படியே இருக்க பண்ணி விட்டார்கள் எழும்ப முடியல எதுவா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள் இருக்கிற நீ கர்த்தருக்குள் ஸ்திரப்படு அல்லேலூயா கர்த்தர் யோசிப்ப நடத்தின போல உங்களை எந்த பாதையில் நடத்துகிறாரோ அதற்கு அர்ப்பணியுங்கள் நாலு பேர் பேசி விக்கட்டும் நாலு பேர் குண்டுல தூக்கி போடட்டும் போன யோசிப்பை போல கூட உனக்கு வீண் வந்து கஷ்டம் உண்டாகட்டும் எது உண்டானாலும் கர்த்தரை விட்டு மட்டும் விலகாதே கர்த்தருடைய வழியை விட்டு வலது போற இடமும் சாயாதே உன் மனசை விட்டு கொடுக்காதே கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் அல்லேலூயா அல்லேலூயா லூயா ஏன்னா உத்தமமா இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன வரும்னா ரொம்ப உத்தவமா இருப்பாங்க கஷ்டம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு முடிவே இல்லை இப்போ யோசிப்போம் அப்படித்தானே அடுத்தடுத்து கஷ்டத்தின் மேல கஷ்டம் எவனால தாங்க முடியும் நான் ஏதாவது தப்பு செய்தனா என்ன அடியுங்க நான் தாங்கிக்கிடுறேன் இது ஒரு தப்பும் செய்யாதவனுக்கு பின்னும் பின்னும் அதிக கஷ்டம் அதிக கஷ்டம்னா எங்க யார் நிலை நிற்க முடியும் ஆனால் அந்த மனுஷன் பொறுமையா இருந்தா நிதானமா இருந்தா தெளிவா இருந்தா கடைசியில் இவன்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருந்தான் இதுதான் விசேஷம் அப்போ கர்த்தர் உன்னை ரகசியமாய் உருவாக்குறாருன்னா உன்னை உருவாக்குறது அவருடைய நோக்கம் பிறகு உன்னை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிப்பது அவருடைய நோக்கம் பொதுவா நான் சொன்ன மாதிரி இந்த உத்தமமா இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உள்ளம் ரொம்ப கொந்தளிக்கும் தாக்கு பிடிக்க முடியாது ரொம்ப கோபம் வரும் ரொம்ப ஸ்பீடு வரும் ஆனா அடக்குவார்கள் அடக்குவார்கள் அதனால அடுத்தது நிறைய பேர் மேல வெறுப்பு வரும் கசப்பு வரும் வைராக்கியம் வரும் எல்லாம் உள்ளுக்கு இருக்கும் வெளியே சொல்ல மாட்டார்கள் இவனால தானே அவ்வாறு நமக்கு இப்படிலாம் செஞ்சுட்டு அவர் நல்லா போறா பார் வரும் வெளியே சொல்ல மாட்டா சிலர் வெளியே சொல்லுவார் நம்ம சொல்ல மாட்டோம் உள்ளத்துக்குள்ளே இருக்கும் உத்தவமா இருந்து கஷ்டப்படுறவனுக்கு இதெல்லாம் வரும் இதையெல்லாம் இயேசுவிடத்தில் விடத்தில் நீங்கள் தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்கள் இருதயம் லெகுவாகும் பாரம் கர்த்தருடைய பாதத்தில் வைக்கப்படும் அப்ப கர்த்தர் இங்க உங்களை உருவாக்குற பணி கரெக்டா நடக்கும் இந்த மாதிரி உலகத்தானுக்கு வர்றது போல உங்களுக்குள்ளும் வரக்கூடிய இந்த மாதிரி பட்ட தன்மைகளுக்கு ரொம்ப இடம் கொடுத்து இடம் கொடுத்து அதை வந்து ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசி ஆண்டவருக்கு பாதத்தில் வைக்காதபடி சுமந்து 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 இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய தோல்வி முதல்ல உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு போ கட்டப்பட்ட உன்னை பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற கத்தரால் முடியாது ஆமே யோசேப்பு இவ்வளவு காரியத்திலும் கட்டப்படாம இருந்தான் பாத்தீங்களா அதுதான் அவன் நாளைக்கு எழுந்து நிமிர்ந்து நிக்க ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா என்ன செய்து கொடுப்பான் அத்தனை பேரை அன்னைக்கு கொன்று போட்டிருக்கலாம் முதல்ல இவனால கண்ட உடனே ஆர்டர் கொடுத்தா போதுமே வெட்டி வீசிடுவானு எங்க இருந்தோ வந்திருக்கானு ஒரு அட்ரஸும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவன் முடிச்சிருக்கலாம் தேவனுடைய பெரிய நோக்கமே கெட்டுப்போம் இந்த பன்னிரண்டு பேர் தான் கோத்திர பிதாக்கள் கோத்திர பிதாக்களை யோசைப்ப வெட்டி என்ன நடக்கும் அதனாலதான் யோசைப்பக்குவப்படுத்தினார் அல்லூயா பக்குவப்படுத்தி தான் அங்க அதிகாரத்தை கொடுத்தார் அவன் அங்க ஏறி இவங்க சந்திக்கிற நேரம் அவன் வாழ்க்கையில வெற்றி பெற்றவனாக நிற்கிறான் அல்லா வெறும் அதிகாரத்திலையும் பொருளாதாரத்திலயும் இல்ல மனசுல வாழ்க்கையில வெற்றி பெற்றவன் அவன் நிக்கிறான் அவன் அவனை நம்பி இவன கத்தர் அவன் கையில உண்டு கொடுத்தா தெரியும் இவன் சேதப்படுத்த மாட்டான் இது என்னுடைய வாக்கு தத்துவம் கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த பனிரெண்டு பேரை தான் நான் கட்டி எழுப்ப போறேன் ஆனா யோசிப்பு கையில புல் அதிகாரம் இருக்கு ஆனா அவன் தீமை செய்ய மாட்டான் என்று கத்தருக்கு நல்ல நம்பிக்கை உண்டு அல்லூயா அவங்க அப்பா இருந்த காலத்திலையும் தீமை செய்யல அப்பா இறந்த பிறகு அவன் என்ன செய்யல இந்த குடும்பங்களுக்கு ஒரு தீமையும் செய்யல உருவாக்கப்படுகிற யோசிப்புகளில் எதிர்பார்க்கிறது அடிபட்டு நல்ல காரியத்துல தேறி வரணும் கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு ஒப்பதா தேறி வரணும் அடிபட்டு அடிபட்டு கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் கொடுத்து 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 விரக்தி அடைந்து போயிடக்கூடாது அது துன்மார்க்கத்துக்கு வரைக்கும் கொண்டு போயிரும் ரொம்ப கொடூரர்களாய் மாறி விடுவார்கள் அநேக தீவிரவாதிகள் உருவாகிற இதே இதுதான் சிலர் எல்லாம் நல்லவர்களாய் இருந்திருப்பார்கள் நமக்கு தெரியாது யாராலேயோ பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அந்த பாதிப்பு தொடர்ந்து வரும் பொழுது ஒரு கட்டம் வரும் பொழுது இவர்கள் வித்தியாசப்பட்டுட்டார்கள் பயங்கர எரிச்சல் மூர்க்க கோபம் எல்லாமே அழிக்கணும் கொல்லணும்னு உள்ள அளவுல போயிட்டு அவன் தீவிரவாதியா மாறிட்டான் இதுதான் அப்ப உருவாக்கும் பொழுது உன்னை ஒரு பெரிய யோசிப்பா நினைக்கிறார் குடும்பத்தை போஷிக்க உன் உறவினர்களை போஷிக்க உன் மக்களை போஷிக்க அல்லது வேறு விதமான நன்மைகள் செய்ய அவர்களை ஆதரிக்க மறைமுகமாய் உன்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் அல்லூயா குண்டல போட்டு உருவாக்கினார் விற்பனை இடத்துல உருவாக்கினார் பொதிபார் அரண்மனையிலே பாவம் செய்யாதபடிக்கு உருவாக்கினார் வீண் அந்த சிறைச்சாலையில வீண் பழிக்கு போன இடத்திலையும் வைத்து உருவாக்கினார் அல்லையிலூயா இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்க நிக்கிறீங்க குண்டுக்குள்ள கிடக்குறீங்களா கூட இருந்து விற்பனை பண்ணதுக்கு ரெடியா இருக்காங்களா இல்ல வீண் வந்திருக்கா பாவத்தின் சோதனை வந்திருக்கா சிறைச்சாலை வந்திருக்கா எதுவாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் அல்லையிலூயா கர்த்தர் இந்த பஞ்சத்தில் வாடுகிறவர்களுக்கு ஒரு பரிபூரணத்தை கொடுக்க உங்களில் சிலரை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அந்த மாதிரி எண்ணங்கள் ஆரம்பிங்க ஆண்டோட்ட என்னை கொண்டு இந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கணும் என்னை கொண்டு இந்த சபையை நீர் ஆசிர்வதிக்கணும் இப்படி ஆண்டவர் சமூகத்துல நீங்கள் ஜெபித்து ஆண்டோர் நடத்துகிற பாதையில முன்ன வந்தீங்கன்னா கத்தர் உன்னை பெரிய உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அல்லா லூயா அதை போல இன்னொரு பக்கத்தையும் சொல்ல விரும்புகிறேன் யாக்கோபின் குடும்பத்தாரை போல நீங்கள் பல கஷ்டங்களுக்குள் இருக்கலாம் அதே வேளையில் கர்த்தர் உங்களை யாரை கொண்டு மேன்மைப்படுத்த போறார் நமக்கு தெரியல அதனால உங்கள் குடும்பத்திலிருந்து விலகி நிற்கிறவர்களையும் நீங்கள் நேசியுங்கள் அல்ல லூயா ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு சரி அதுக்காக அவர்கள் மேல் எரிச்சலா இருப்பது சரியல்ல எல்லாரையும் நேசிங்க யாரை கொண்டு கர்த்தர் அடுத்த ஒரு செய்ய போறான்னு நமக்கு தெரியாது அதனால நீங்க எல்லாரையும் நேசிக்கிறவங்களா இருங்க சபையை விட்டு ஒரு ஆள் வெளியே போயிட்டார் அப்போ சொன்னா கேட்கல எவ்வளோ பேசி பார்த்தோ போயிட்டார் உடனே தீராத பகையா இருந்தாலும் பகைக்க கூடாது சபை முழுசும் சேர்ந்தவரை பகைக்க கூடாது அதெல்லாம் மாம்சத்தின் கிரியை நாம அன்பு அன்புக்கு ஒரு நாளும் பஞ்சம் இல்லை அல்ல லூயா சரி ஏதோ ஒரு சூழ்நிலையில போனார் அவரு காண்டோர் நடத்தும் போது வரட்டும் நாம அன்பா இருப்போம் நல்லா இருப்போம் அப்படி இருக்க சில வேலைகள்ல இப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு வந்து கத்தர் அடுத்தது சபையில ஆசீர்வாதத்தை தருவார் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியல பாத்தீங்களா ஒண்ணு ரெண்டு தான் இல்லையா சொல்லுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமா சில அப்படி நடக்கும் யாருக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது நம்ம வெளிப்படையா ஒரு சூழ்நிலையை பார்ப்போம் உள்ள என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது கர்த்தர் அந்த உள் விவரங்கள் எல்லாம் அறிந்தவர் அல்ல யாரை இப்படி வைத்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்து ராகு யார் லோத்து ஆபிரஹாம விட்டு பிரிந்து போனார் ஆப்ரகாம் நினைச்சா கோபமா இருந்திருக்கலாம் ஒரு நாள் செய்தி வருது ராஜாக்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க என்ன அன்னைக்கே போனா நம்மகிட்ட ஒரு தொடர்பு வைக்கல இருக்கட்ட அப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருக்க அவன் இருதையும் அனுமதிக்கல அல்ல லூயா ஆபிரஹாமுக்கு யுத்தமே தெரியாது மாடுமைப்பார் அவருக்கு ஆட்கள் எல்லாம் அதுல தான் ட்ரைனிங் ஆனா அந்த ஆட்களை கொண்டு போய் பெரிய ஐந்து ராஜாக்களுக்கு எதிராக அவர் போய் அந்த லோத்துவை மீட்டு கொண்டு வந்தார் ஒரு அலிலியா சொல்லுங்க இந்த உள்ளம் நமக்கு வர வேண்டும் எங்கேயும் போட்டு போட்டுன்னு உதாசீனமா தள்ள சொல்ல ஆனா சிலது அப்படித்தானே ஆகுது அதுக்கு பிறகு பகை வேண்டாம் எரிச்சல் வேண்டாம் கோபம் வேண்டாம் இவனுக்கு எப்படியா ஒரு அழிவை நான் பார்ப்பேன் அந்த பொல்லாத எண்ணமே நமக்கு வேண்டாம் அவனும் நல்லாட்டும் நல்லா வரட்டும் என்கிற எண்ணங்கள் எப்போதும் நமக்கு இருக்கட்டும் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போன யோசிப்பு ஒரு காலத்துல காப்பாற்றுகிற ரட்சகனாய் மாற்றப்பட்டான் அல்லே லூயா ஸ்தோத்ரம் ரெண்டாவதாக மோசையை குறித்து நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன் மோசே கத்தருக்கு ஸ்தோத்ரம் யாத்ராமம் ரெண்டு பதினைந்துல பார்க்கிறோம் பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசையை கொலை செய்ய வகை தேடினான் பார்வோன் பார்வனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி அங்கே ஒரு துற வண்டையில் இருந்தான் பிறகு அந்த எத்ரோவோடு சேர்ந்து கொண்டான் அல்லே லூயா இங்க ஒரு மோசையை பார்க்கிறோம் எகிப்திலே இளவரசனை போல வாழ்ந்தவன் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தின் மூலம் இவன் ஒரு எகிப்தியனை கொண்டு போட்டான் என்று சொல்லி பார்வன் கோபம் உண்டாகி இவனை கொலை செய்யறதுக்கு ரெடி பொழுது இவன் தப்பி வெளியே ஓடுனான் இப்போ மோசே ரொம்ப இசுரவேலுக்காக வைராக்கியம் கொண்ட மனுஷன் ஆரம்பத்திலேருந்தே அவனுக்கு அவனுக்கு அது ஒரு பெரிய இது அதனால தான் இந்த எபிரேயன் எப்ரேயனை எகிப்தியன் தாக்கின பொழுது அவனால் தாங்கி கொள்ள முடியல இந்த மாதிரி பண்ணி போட்டான் ஆனால் அந்த சம்பவமே அவன் நேசித்த இஸ்ரவேலோடு இருக்க முடியாம அவனை துரத்தி போட்டது நாற்பது ஆண்டுகள் அவனை துரத்தி போட்டது இது சம்பவம் பிறகு ஆண்டவர் முச்சடியில் தோன்றி இந்த மோசை அழைத்து அந்த இஸ்ரவேலர்களை தேடிப் போகும்படி திரும்ப எகிப்துக்குள் அனுப்பினார் அல்ல அங்கிருந்து அவன் இஸ்ரவேலரை மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்தான் இது சரித்திரம் இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த இஸ்ரவேலர்கள் நானூற்றி முப்பது ஆண்டுகளாக எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு ஒரு மனுஷன் என்கிற நிலையிலும் எகிப்தியர் மதிக்கிறது இல்லை மிருகங்களை நடத்துவது போல இவர்களை நடத்துவார்கள் செங்கல் அறுக்க வைப்பார்கள் இத்தனை செங்கல் இன்னைக்கு ரெடி ஆகணும்னு கட்டளை கொடுப்பான் அத்தனை செங்கல் அவன் ரெடியாக்கணும் அவனே அதற்கு தாளடி புறக்கிட்டு வரணும் எல்லாம் செய்யணும் நம்பர் குறைஞ்சி வேலை சுலவாயிச்சுன்னா அடிப்பான் ஆளோட்டிகளை விட்டு அடிப்பான் மாடோட்டிகள் ஆடோட்டிகள் போல இது யாரு ஆள் ஓட்டிகள் அந்த மாதிரி விட்டு அடிப்பான் இந்த அளவுக்கு மிருகத்தனமாக நடத்தப்பட்டார்கள் தேவ ஜனங்கள் இருந்திருக்காங்க வேதனையின் மேல் வேதனை தலைமுறைகள் தாண்டுகிறது விடுதலை வரவில்லை இப்படி இவர்கள் காத்துக்கொண்டிருக்கும் பொழுது பாருங்க ஒரு நாற்பது ஆண்டுகளாக கர்த்தர் அவர்களுக்குள்ளிருந்து ஒரு மோசையை வெளியே துரத்தி அவன நா நாற்பது ஆண்டு அனாந்திர வச்சு உருவாக்கி கொண்டே இருக்கிறார் நீண்ட ஆண்டுகள் தான் ஆனா கத்தருடைய நடந்துட்டே இருந்தது திடீர்னு இந்த இஸ்ரோவேலர் முன்னால அவன் வந்து நிக்கிறான் அவர் வல்லமையோட வந்து நிக்கிறான் தேவனால் அபிஷேகம் பெற்றவனா வந்து நிக்கிறான் பார்வனை அசைக்க கூடியவனா வந்து நிக்கிறான் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள் அல்லேலூயா எங்களுக்கு இனி விடுதலையா எங்களுக்குள்ள யாருமே அப்படிப்பட்டவன் இல்லை எல்லாம் பலவீனமா இருக்கும் எல்லாம் அடி வாங்கி எல்லாம் இப்படி பாரம் சுமந்து தவித்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் பாருங்கள் வேற யாரும் ஃபாரினர் கிடையாது இவங்களிலேயே ஒருத்தன் லூயா இதான் எனக்கு ஆச்சரியம் யாக்கோபு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அவர்களிலேயே ஒருத்தன் யோசிப்பு ஆமே இந்த முழு இஸ்ரவேல் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அவங்களிலேயே ஒருத்தன் ஆனால் இந்த ரெண்டு பேருடைய சரித்திரத்திலும் கொஞ்ச காலம் இவர்கள் வேறு பிரிக்கப்பட்டார்கள் வெளியே தள்ளப்பட்டார்கள் தனியே கடந்து உருவாக்கப்பட்டார்கள் ரொம்ப சிரமங்கள் உண்டாயிற்று ஆனாலும் பாருங்கள் இந்த இஸ்ரவேல் ஆச்சரியப்பட்டு போகத்தக்கதாக அந்த இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சகனாக கர்த்தர் அவனை கொண்டு நிறுத்தினார் அல்லேலூயா அல்லேலூயா இன்றைக்கு பல பாடுகள் வழி கடந்து போகிற தேவ ஜனங்கள் கண்ணீரும் கம்பளையுமாய் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு ஆறுதல் செய்ய யார் இருக்கிறார்கள் எங்கள் நியாயத்தை பேச யார் இருக்கிறார்கள் எங்களுக்காக ஒரு கிரியை செய்ய யார் இருக்கிறார்கள் எங்களை விடுதலைக்குள் கொண்டு வர யார் இருக்கிறார்கள் என்று பலர் வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் கத்தர் ஆச்சரியமான ஒரு கிரியை உங்களுக்காக செய்து கொண்டே இருக்கிறார் அல்லேலூயா பலகாலமாக கஷ்டத்தின் நடுவில் கொண்டிருக்கலாம் எத்தனை ஜபங்கள் வைத்தாலும் விடுதலை வரலையே எத்தனை கூட்டங்கள் கோடினாலும் எனக்கு விடுதலை வரலையே என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா பிசாசின் அடிமைத்தனங்களில் மந்திரவாத பில்லிச்சூனிய கிரியைகளில் பல்வேறு விதமான சதிகளில் சிக்கி குடும்பங்கள் இன்றைக்கு எழும்ப முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது எகிப்துல எப்படி நானூற்றி முப்பது வருடங்கள் எத்தனை தலைமுறைகள் என்று யோசித்து பாருங்கள் வெளியே வரவே முடியல பார்வோன மிஞ்சவே முடியல வாழ்க்கை பரிதாபம் இதே போல இன்றைக்கு பல குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாய் மந்திரவாதம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது சாபம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது எங்கள் குடும்பத்தில் என்னைக்கு எந்த பார்த்தாலும் இப்படி ஒரு படுகொலை நடக்குது எங்க குடும்பத்துல என்னை பார்த்தாலும் இப்படி ஒரு கெட்ட பேர் வருது கெட்ட காரியம் நடக்குது அல்லது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வருது ஏதோ ஒரு இந்த உறவினர் குடும்பத்துக்குள்ள அது வந்து கொண்டே இருக்குது அப்ப தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வருகிறது இதுல எங்களுக்கு விடுதலை கிடையாதா இதிலிருந்து எங்களுக்கு ஒரு மீட்பு உண்டாகுமா என்று சொல்லுகிற வேதனையோடு பலர் காலத்தை கடத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் நாற்பது வருடம் ஆனாலும் உனக்காக கர்த்தர் ஒரு விடுதலை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் என்றால் கர்த்தர் உங்களுக்காய் கிரிய செய்யா ஆயத்தம் அல்ல லூயா ஆச்சரியப்படத்தக்கதான விடுதலை வரும் கட்டுகள் மாறும் சிலதான் சொல்றாங்க ஐயா இவ்வளவு பயங்கர மந்திரவான் செய்தாங்க ஐயா தலைமுறைக்கு இருக்கையா அப்படிலாம் சொல்றார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு நினைத்தால் ஒரு நிமிஷத்தில் அந்த கட்டு உடைக்கப்படும் அமே ஒரு பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார் அந்த பாஸ்டர் குடும்பத்துக்கு எதிராக அவர் பாஸ்டர் அல்ல அப்போ அவர் ரட்சிக்கப்படாத நாட்கள் அப்பொழுது அவருக்கு எதிராக ஒரு கடுமையான மந்திரவாதம் இந்த வீட்டில் ஒருத்தருக்கும் நிம்மதி கிடையாது பற்பல பிரச்சனைகள் பற்பல பிரச்சனைகள் ஒரு நாள் கூட வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது அப்போ இவர்கள் தேடி போகாத மந்திரவாதங்கள் இல்லை எத்தனையோ இடங்கள் எல்லாம் போனார்கள் கடைசியில ஒரு மனுஷன் இவர்களுடைய நண்பன் அவங்க கொண்டு போய் ஒரு மந்திரவாதி கிட்ட விட்டு இந்த ஆளு நினைச்சா இதை மாற்ற முடியும் என்று ஒரு மந்திரவாதி கிட்ட விட்டாராம் அந்த மந்திரவாதி மற்றவர்களை விட என்னெல்லாமோ செய்து பார்த்தாராம் அப்புறம் விட்டவன் விட்டுட்டு போயிட்டான் இவர் ஏழு நாள் உட்கார வச்சு அவரும் படாத பாடுபட்டு கடைசில ஒரு காரியம் சொன்னாராம் தம்பி உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு நான் தான் இதை செய்து வச்சவன் நான் தான் இதை செய்து வச்சவன் உங்களை கூட்டிட்டு வந்தாமுல்ல அவன் தான் செய்ய வச்சவன் எப்படி இது உண்மையான ஒரு சாட்சி நான் தான் இந்த மந்திரத்தை செய்து வச்சவன் உங்களை கூட்டிட்டு வந்தவன் தான் இதை செய்ய வச்சவன் ஆனா நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இனி இதை என்னாலையும் உடைக்க முடியாது அப்படி ஒரு மந்திரவாதமா செய்தவனாலேயும் என்ன செய்ய முடியாதான் இனி அதை எடுக்க முடியாது அப்படி உள்ள பயங்கரமா செய்து வச்சிருக்கேன் ஆனா ஒரு காரியம் உங்களை பார்த்தா பாவம் போல இருக்கு நீங்க இந்த ஜப வீட்டுக்கு போங்க ஜப வீட்டில் போனா இதுக்கு ஒரே பரிகாரம் இயேசுதான் பார்த்துக்கிடுங்க மந்திரவாதி சொன்ன சுவிசேஷம் அதை கேட்டு இவர்கள் ஒரு ஜப வீட்டில் போய் அங்க ஒரு வருஷமா தொட பங்கு பெற பங்கு பெற விடுதலை 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 கடைசி சொல்லாரு ஒரு வருஷம் பொழுது எங்களுக்கு பரிபூர்ண விடுதலை ஊழியக்காரரா இருக்காரு கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பெந்த விவசாய தலைவராகவும் இருக்கிறார் அல்ல லூயா ரொம்ப ஆச்சரியம் அப்ப பாருங்க மந்திரவாதங்களுடைய வகைகளையும் முறைகளையும் பாத்துக்கிடுங்க ஆனா நீங்க எத்தனை தலைமுறைக்கு செய்து வச்சாலும் சரி ஒன்னாலே நீ செய்ததை உடைக்க முடியாத அளவுக்கு நீ செய்து வச்சாலும் சரி அவனே சொல்றான் ஏசு நினைச்சா ஒரு நிமிஷத்துல உடைச்சிருவாரு சொல்லுங்க பயங்கரமான எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறாய் எவ்வளவு பார்த்தாலும் உன்னால விடுதலை பெற முடியல ஆனால் இந்த விஷயத்தில் கிறிஸ்துவை விசுவாசி கத்தரை நோக்கிப்பா குடும்பமா விசுவாசிகளா இருக்கிறீங்கன்னா குடும்பமா ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுங்க அல்லா இல்லை ஒரு ஆள் மட்டும் ரெண்டு மட்டும் விசுவாசத்தில் வந்திருக்கீங்களா நீங்க ஜெப வீட்டுல வந்து ஜோம் பண்ணுங்க கர்த்தர் உங்கள் முகத்தை பார்த்து கிரியை செய்வார் ஆமேன் ஆகவே இயேசுவை தேடுங்கள் இயேசு எந்த கட்டுகளையும் உடைக்க முடியும் எந்த மந்திரவாத கட்டுகளை உடைப்பார் எந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பார் எந்த மனித சதிகளையும் இயேசு உடை தெரிவார் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கஷ்டப்படுற குடும்பங்கள் நம்பிக்கை இழந்து போகாதீங்க ஜப வீடு ஜப வீடா இந்த ஒரு மாதிரி தாவி கொண்டு தெரியாதருங்கள் எல்லா ஜப வீட்டுல இயேசுதான் இருக்கிறாரு உங்களை கர்த்தர் எங்க நடத்தினாரோ அந்த இடத்துல உறுதியா இருந்து இயேசுவை நோக்கி பாருங்கள் அல்லையிலூயா சில பாப்பார்கள் ஒரு ஒரு வாரத்துல ரெண்டு வாரத்துல டெலிவரன்ஸ் ஆகணும் இல்லாட்டா இதுக்கு மேல ஒரு பாஸ்டர் இருக்காரா அதுக்கு மேல வல்லமை பெற்றவர் இருக்காரா வரம் பெற்றவர் இருக்காரா இப்படி எல்லாம் போகாதிங்க எந்த வரம் பெற்றவராலும் அல்ல வரங்களை கொடுக்கிற இயேசுவால் தான் இதை எல்லாம் உடைக்க முடியும் நாம் நேரடியா இயேசுவை நோக்கி பார்க்கணும் சிலருக்கு பிரச்சனை என்னன்னா தங்கள் வீட்டுல போராட்டம் தங்கள் வீட்டுல பிரச்சனை பாஸ்டர்மார் எல்லாம் வாங்க எல்லாருக்கும் விருந்து வைக்கிறேன் எல்லாரும் முதல்ல பிற சாப்பிட்டுட்டு போங்க ஆனா நான் வேலைக்கு போயிட்டு பன்னெண்டு மணி தான் வருவேன் எனக்கு அங்க இருக்காம முடியாது அப்போ அந்த நாள் என்னத்துக்கு ஜெபத்தை வைக்கிறீ இன்னொரு நாள் வைங்க முதல்ல நீங்க உட்காருங்க நாங்க என்ன வந்து ஓதிக்கிட்டு இருக்கதா உங்க வீட்டில் நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறதா அந்த நிலைமைகள் இருக்க கூடாது இது சிலருக்கு ஒரு கெட்ட தன்மை அப்போ உங்களுக்கு நகம் நனையாம நத்தை எடுக்கணும்னு நம்ம ஊர்ல சொல்லுவா நகமும் நனைய கூடாது ஆனா என்ன எடுக்கணுமா அது நடக்குமா பிரச்சனைக்குள்ள இருக்கிறது நீ நீ முதல்ல ஆண்டோர் பாதத்தில் தாழ்த்தணும் அது முடியாதான் வேற யாரோ வந்து உட்கார்ந்து விடுதலையை வாங்கி கொடுக்கணுமா அது விடுதலை வந்தது போல இருக்கும் அந்த பக்கம் போயிட்டே இருக்கும் இப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறது புரிஞ்சுக்கிடுங்க எத்தனை கூட்டங்களுக்கு போனியே அங்க போனா மாறினது போல இருக்கும் வீட்டுல வந்தா மாறாதது போல ஆகும் பரிதாபம் மக்களை பார்த்தால் சங்கடமா இருக்கு நீ கொஞ்சம் ஆண்டோருக்குள்ள உட்காந்து ஒரு யுத்தம்னு வந்துன்னா யுத்தம் செய்துதானே ஆகணும் வீட்டுக்குள்ள வந்து யுத்தம் ஜெயிக்குமா உனக்கு ஒரு போராட்டம் வந்தாச்சு குடும்பமா நம்ம ஒரு ஊழியக்காரருடைய உதவியை நாடுவோம் ஒரு சபையுடைய உதவியை நாடுவோம் அவங்கள வந்து பிரேயர் பண்ணுவாங்க ஆனால் நம்ம முதல்ல நம்மள ஊற்றி ஜெபம் பண்ணுவோம் அல்லேலூயா எனக்கு ஜெபிக்கத் தெரியாது ஒண்ணுமில்ல நீ ஆண்டவட்ட கேளு அவ்வளவுதான ஜெபம் வேற என்ன ஜெபிக்க உதவி செய்றதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் உங்களை நீங்கள் தாழ்த்தி ஜெபித்தீர்கள்னா நிச்சயமா எந்த கட்டுகளும் உடையும் அல்லேலூயா நீங்க ஒரு மாசம் இங்கே அடுத்த மாசம் அங்கே இப்படி ஓடுனா ஒரு நாளும் விடுதலை வராது வாழ்க்கையெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கலாம் கர்த்தர் வச்ச இடத்துல உட்கார்ந்து கத்தரை உறுதியாய் நோக்கி பாருங்கள் கர்த்தர் அதெல்லாம் உடைச்சு தள்ளுவார் லூயா எனவே இஸ்ரவேலுக்கு ஒரு மோசையை நாற்பது வருடங்களாய் உருவாக்கினது போல உங்களுக்கும் பல வருஷங்கள் இந்த சூழ்நிலை நீங்க தாண்டி வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உனக்காக ஒரு வேலையை வைத்திருக்கிறார் சீக்கிரமா அந்த கட்டுகளை உடைப்பார் அல்ல லூயா கண்ணீர் கழிப்பாக மாறும் கத்தரதை நிச்சயமாக செய்வார் சந்தேகமே இல்லை தாவீதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் தாவீது ஒன்று சாமுவில் பதினேழாம் அதிகாரத்தில் நான்காம் வசனம் அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான் இப்ப இஸ்ரவேலருக்கு பிரச்சனை என்ன இப்படி ஒருத்தையும் பனைமரம் மாறி வந்து நடுவே நிற்கிறான் இவனை கண்டாலே அத்தனை பேருக்கும் பயம் பீதி உண்டாகிவிடும் சவுலுக்கே நடுக்கம் அப்புனேருக்கு நடுக்கம் அதுக்கப்புறப்பு மற்றவங்களை என்ன சொல்றது நம்ம ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பயமும் திகிலும் பிடித்த ஒரு நாட்கள் இந்த ஒரு எதிரி வந்து நின்று இஸ்ரவேலை கலங்கடித்து கொண்டே இருக்கிறான் என்ன செய்யணும் தெரில ஒன்றில் அப்புனேர் போனோம் அவர்தான் தளபதி அவரே போகல இல்ல ராஜா என்னன்னாலும் பரவாயில்ல நான் தானே ராஜான்னு போனோம் அவருக்கும் முடியாது அப்ப வேற யாரையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அவ்வளவு சங்கடமான தோல்வி முகாம் தோல்வி முகாம் ஐயோ இனி ஒன்னும் செய்ய முடியாது நம்ம எல்லாம் அடிமையா போனோம் தோல்வி முகத்தில் முழு இஸ்ரவேல் நின்று கொண்டிருக்கிறது எங்கேயோ இருந்து ஒரு தாவிது வருகிறான் அல்லூயா இவனும் அந்நியன் கிடையாது அந்த இசுரவேலன் தான் ஆனா இவனுக்கு இவனை பற்றி ஒரு பிரபலமே கிடையாது யுத்தத்தை பற்றி இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது இவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சின்ன பையன் அண்ணன் நிலையை விசாரிக்கும்படி தகப்பனால் அனுப்பப்பட்டவன் ஆனா அவன் வந்து செய்தி அறிந்தவுடனே அவன் கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு ரெடி ஆகிறான் அல்ல லூயா எனக்கு அந்த சம்பவத்திலே ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் சவுல் எப்படி இவனை அனுப்பினான் பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பதில் கிடைக்கல சவுல் எப்படி இந்த சின்ன பையனை அனுப்புனான் ஏன்னா இந்த சின்ன பையன் தோற்றான்னா அவனோட முடியாது சவுல் உட்பட அத்தனை பேரும் எங்க போனோம் பெலிஸ்தருக்கு அடிமை அப்படித்தானே சவால் அந்த சவால சந்திக்கிறதுக்கு ஒருத்தன் சவுல் ராஜாவா இருக்கு அவன் தானே பொறுப்பாளர் அப்போ டே அப்பேர் நீ தான் போகணும்னு சொல்லி அவனை அனுப்பலாம் அது முடியல இல்லை ஒரு வழி இல்லைன்னா சரி எதனா நான் போய் பார்க்கறேன் அப்படித்தான் இது வரோம் ஆனா இப்ப ஒரு ஒண்ணும் இல்லாத ஒரு பையனை அந்த ட்ரெஸ்ஸ கூட போட்டுட்டு நடக்கிறதுக்கு அவனால முடியல சவுல் கண்ணு முன்னாலே பார்க்கறான் இந்த ட்ரெஸ்ஸ கூட போர் வீரன் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு நடக்கிறதுக்கு அவனால முடியல இப்படி ஒரு பையனை நம்பி இந்த முழு இசுரவேல ஒப்பு கொடுத்து அனுப்புறான் அவன் போறான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அப்ப சவுல் உள்ளத்திலும் கிரிய செய்த கர்த்தர் தான் அதுல சந்தேகமே இல்லை அல்ல லூயா இங்கே ஆண்டவர் இப்படி ஒரு சூழ்நிலையில கொண்டு நிறுத்தி வச்சாலும் அதுக்கு ஒரு பரிகாரத்தை அதுக்கு ஒரு விடுதலையை அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் போயிட்டு இன்னொரு முறை ஒரு சிங்கம் பிடிச்சிட்டு போயிட்டு அப்ப அவன் போராடுறான் போராடி பெற்றுக்கொள்றான் அதே பிரின்சிபல தான் இங்கேயும் அப்ளை பண்றான் எப்படி ஒரு கரடி ஒரு சிங்கம் வந்தது அதே மாதிரி இப்ப யாரும் வந்திருக்கா கோலியாத்து வந்திருக்கான் எப்படி நான் அதை எழுத்தேன் அதே மாதிரி இவன என்ன செய்வேன் எதுப்பேன் அவன் அழகா போறான் அவன் கத்தோடைய நாமத்தை தூஷித்தான் நான் கத்தோட நாமத்துல போறேன் அவன் விருத்த சேதனம் இல்லாதவன் கர்த்தரோட உடன்படிக்கை இல்லாதவன் விருத்த சேதனம் உள்ளவன் கர்த்தரோட உடன்படிக்க உள்ளவன் அல்ல லூயா எவ்வளவு அழகா ட்ரெயின் ஆயிருக்கான் அவன் அவன் போனான் அதுல விசேஷம் என்ன பாருங்க அன்றைக்கு கோலியாத்த ஜெயிக்கணும் அதுதான் இஸ்ரவேலருடைய வேட்கை கர்த்தர் வெறும் கோலியாத்த ஜெயிக்கிறதுக்கு வரும் காலங்களிலும் அவர்களை எல்லா சத்துருக்களிலிருந்தும் பாதுகாக்க கூடிய ஒருவனை உருவாக்கி கொண்டு வந்தார் நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு எப்படியா தீர்வு கிடைக்கணும் பாக்குறீங்க ஆனா கர்த்தரோ உன் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கிறவராய் உன் வாழ்வில் வருகிறார் ஸ்தோத்திரம் சிலவேளை யாரோ ஒரு மனுஷனை அனுப்புகிறார் அதாவது தேவனுடைய நடத்துதல் ஆனா ஆச்சரியம் இவர்கள் கோலியாத்துக்கிட்ட தான் நின்னாங்க கர்த்தரோ காலா காலம் தாவீதுக்கு பிறகு சிதேக்கியா வரைக்கும் அவனுடைய பிள்ளைகள் ஆட்சியில் இருந்தார்கள் எவ்வளவு பெரிய ஒரு காலகட்டம் அவ்வளவு காலகட்டத்தில் இவர்களை மேய்ப்பதற்கு ஒரு மேய்ப்பனாக அவனை எங்கேயோ காட்டில் வச்சு உருவாக்கி இந்த கோலியாத்தை எதிர்க்கும்படி கொண்டு நிறுத்தினார் அல்லே லூயா இதெல்லாம் கர்த்தருடைய ஆச்சரியமான திட்டங்கள் ஆகவே நீ பயப்படாதே கர்த்தரை பின்பற்றி வருகிற தேவ ஜனமே கோலியாத்தை கண்டு பயப்படாது எகிப்தின் அடிமைத்தனத்தையும் பார்வோனையும் கண்டு ஒரு நாளும் பயப்படாது கர்த்தர் உனக்காக மறைமுகமாய் வேறொரு கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார் அல்லேலூயா ஆகவே இங்கே கோலியாத் டெய்லி வந்து சவால் விடட்டும் ஆனா அங்கே ஒருவன் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான் அவனை கர்த்தர் கொண்டு வரும்பொழுது பொழுது கோலியாத் வெறும் கல்லால் விழுவான் லூயா எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கட்டு அவனை வெட்கப்படுத்தி அற்பமாக்கி ஒரு கல்லு தான் உனக்கு ஒரு ஒரு இட்டியும் கிடையாது உனக்கு ஒரு அம்பும் வேண்டாம் கல்லால் அடிப்பேன்னு சொல்லி கர்த்தர் அவனை அடித்தார் லூயா கர்த்தருக்கு எல்லாம் லேசான காரியம் இன்றைக்கு தேவ ஜனங்கள் பலவித பிரச்சனைகளுக்குள் நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு நம்பிக்கை இழந்து ஜபத்தை இழந்து அபிஷேகத்தை இழந்து அந்த தைரியத்தை விசுவாசத்தை இழந்து சங்கடமாய் நிற்கக்கூடிய ஒரு நிலை பலர் வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்கிறோம் இது அப்படி ஒரு மந்தமான காலகட்டமாக இருக்கிறது என்பது உண்மை ஆனால் இதன் நடுவில் மறைமுகமான ஒரு கிரியை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலுக்கான ஒரு கிரியை தேவன் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் சிலரை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் சபையே உன் விடுதலைக்காக சபையே உன் தோல்வி ஜெயமாய் மாறுவதற்காக உன் கண்ணீர் கழிப்பாய் மாறுவதற்காக உன் பஞ்சம் செழிப்பாய் மாறுவதற்காக ஆண்டவர் ஒரு யோசேப்பை ஒரு மோசையை ஒரு தாவிதை நிச்சயம் உனக்குள்ளே இருந்து எழுப்பி கொண்டிருக்கிறார் ஆகவே நீ பயப்படாதே நீ கர்த்தருக்கு காத்திரு நீ பாதியில் வேறு வழிகளை தேடாதே வேறு ஏதோ ஆட்கள் கையில போய் சிக்கிக் கொள்ளாது கர்த்தரை மாத்திரம் நோக்கிப்பார் அல்லேலூயா குடும்பத்துக்கானாலும் சபைக்கானாலும் இதுதான் கர்த்தருக்கு காத்திருங்கள் கர்த்தர் தமது வேளையில் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்வார் அல்லேலூயா கடைசியாய் ஒரு வார்த்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம் அன்பானவர்களே இன்றைக்கு நாமும் பல வேளைகளிலே தேவ ஜனங்கள் என்ற நிலையில் பல பாடுகளை பட்டு கொண்டே இருக்கிறோம் இந்த தேசத்திலே நம்மை ஒரு இரண்டாம் குடிமக்களை போல பார்க்கிற அநேகர் எழும்பி இருக்கிறார்கள் அவர்கள் நிமித்தமாக நாம் பரிகசிக்கப்படுகிறோம் நிந்திக்கப்படுகிறோம் பல காரியங்களில் நம்முடைய உரிமைகளை இன்றைக்கு இழந்து நிற்கிறோம் அது உண்மை இந்த தேசத்தில் தேவ ஜனங்கள் படுகிற பாடுகள் ஒரு பக்கம் அது பெருகி கொண்டு வரும் மறுபக்கம் உனக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் அழியாத ஒரு பட்டணத்தை பரம எரிசலைமை கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் அல்லே லூயா இவ்வளவு நேரம் நான் சொன்னேன் அந்த தாவிதை உருவாக்குகிற மோசை உருவாக்குகிற யோசைப்பை உருவாக்குகிற கிரியை எப்படி மறைமுகமாய் செய்தாரோ அதே போல நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டதாய் பரலோகத்திலே ஒரு பரம எரிசொலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அலே லூயா உலகத்திலே இயேசுக்காய் படுகிற ஒவ்வொரு பாடுகளுக்கும் உனக்கு அங்கே மகிமை சேர்க்கப்பட்டு கொண்டு வருகிறது தேவ பிள்ளையாய் மாறினதுனால நீங்க அனுபவிக்க கூடிய எல்லாவித பாடுகளையும் சந்தோஷமா அனுபவீங்க தைரியமா அனுபவீங்க அதனால துவண்டு போகாதிருங்கள் நீங்கள் இங்கே அனுபவிக்க அனுபவிக்க அங்கே மறைமுகமாய் ஆசீர்வாதம் பெருகி கொண்டிருக்கிறது அல்லூயா அல்ல லூயா சிலருக்கு சொந்த குடும்பத்திலே நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையில் வந்ததுனால உங்களை அடிக்கிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் பரிகசிக்கிறார்கள் தர வேண்டிய நன்மைகளை தரல கல்யாண வீட்டில் ஒரு விதமா பேசுகிறார்கள் ஊர்ல கிண்டல் பண்ணுகிறார்கள் அப்படி பல்வேறு விதமான கஷ்டங்களை நீங்களும் சிலர் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் இதெல்லாம் இயேசுவுக்காக இயேசுவின் சத்தியத்துக்காக அல்லா இந்த கஷ்டங்களை நீங்கள் மனம் வந்து சகிக்கணும் கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவர் செய்யாத குற்றங்களுக்காக நமது குற்றங்களை அவர்கள் அவர்மே சுமந்து அவர் நமக்காக சிலுவையில் பலியானார் அல்ல அவர் எல்லா பாடுகளை நமக்காக ஏற்றுக்கொண்டு அதுக்கு வெட்கப்படாம அதுக்கு தயங்காம பிரியாசம் பண்ணினாம் துப்புனாம் தாடியை பிடிச்சி இழுத்தாம் தலையில முட்கிரீடம் வச்சு அடிச்சான் ஆணியால் அடிச்சான் செத்து போனாலும் விட்டானா அங்க விழாவில குத்துனா இதெல்லாமே செய்து என்னெல்லாம் செய்யக்கூடாது அவ்வளவும் செய்தார்கள் இவருக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது அவருக்கு ஒரு பாவமும் அறியாத பரிசுத்த நம்முடைய பாவங்களுக்காய் ஏசு இந்த உலகத்துல எல்லாருக்கும் முன்பாக திறந்த வழியில இவ்வளவு பாடுபட்டார் எதற்கு அவர் பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதே அங்கே மறைமுகமாய் மகிமை ஆயத்தமாக கொண்டே இருக்கிறார் அவர் உயிர் தழுந்த அங்க போன உடனே என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று பிதாவானவர் உட்காரும்படி செய்தார் உயிர்த்தெழுந்த கர்த்தர் சீடர்களுக்கு சொல்லும் பொழுது இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார் அமே அந்த மகிமை இவர் சிலுவையில் அனுபவிச்சிட்டு பாடு அனுபவித்துட்டு இருக்கும் பொழுது உருவாக்கப்பட்டு கொண்டே இருந்தது அல அதே போல இன்றைக்கு இயேசுக்காக சத்தியத்துக்காக தேவடைய ராஜ்யத்துக்காக சுவிசேஷத்துக்காக நீதிக்காக நாம படுகிற ஒவ்வொரு பாடுகளும் வேஸ்ட் அல்ல இங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே மறைமுகமாய் உன் பரலோக வீடு ஆயத்தமாக கொண்டே இருக்கிறது உன் நித்திய மகிமை ஆயத்தமாக கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் நினைத்து இன்றைக்கு இருக்கிற அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று எனக்காக நம்பிகளாய் இயேசு பொறுபடுத்திக் கொண்டிருக்கிறார் ஆமென் குறித்த வேளையில் கிரியை செய்வார் ஆகவே அதுவரைக்கும் நான் பொறுமையோடு இருக்கணும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள் உன்னை தாவிதை போல யோசிப்பை போல மோசையை போல கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் நடத்துகிற அனுபவத்துக்கு உன்னை ஒப்புக் கொடுத்து ஆயத்தமாக ஒருவேளை உன் குடும்பத்துக்கு பிரயோஜனமாய் உன்னுடைய தேசத்துக்கே பிரயோஜனமாய் சபைகளுக்கு பிரயோஜனமாய் ஒருவேளை ஒரு முழு நேர ஊழியக்காரனாய் மிஷனரியாய் கர்த்தர் உன்னை எழுப்ப சித்தமாய் இருக்கலாம் அந்த தாவியதை எழுப்பி முழு தேசத்துக்கு நன்மை செய்த போல மோசை எழுப்பி அந்த இஸ்ரவேல் வம்சத்துக்கு நன்மை செய்த போல யோசேப்பை எழுப்பி யாக்கோவின் குடும்பத்துக்கு நன்மை செய்த போல உங்களில் யாரை கொண்டு எதை செய்ய சித்தமா இருக்கிறா நீ ஒருவேளை சின்ன பிள்ளையா இருக்கலாம் சண்டே ஸ்கூல் பிள்ளையா அன்னைக்கு இருந்துட்டு இருக்கலாம் வாலிபர் கூட்டத்துல நீ இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உன்னை குறித்த தேவ நோக்கம் பெரியதா இருக்கும் ஆகவே நீ பொறுமையோடு தேவனுடைய கரத்தில் உன்னை கொடு நீ இப்பொழுது இருந்தே அந்த நல்ல அனுபவத்தில் பக்குவமாகி வளர

நம்ம பிரசங்க முடித்த உடனே ஜபிக்கிற ஜபத்துல எல்லாரும் வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி ஜபிக்கணும் அங்கத்தான் விடுதலை அங்கத்தான் விடுதலை உன் வாயினால அறிக்கை பண்ணு எல்லாரும் ஒருவேளை முட்டங்கால் போட கஷ்டமாக எல்லாரும் எழும்பி நின்னே ஜோமணிடுவோமே எல்லாரும் எழும்பி நின்னே ஜோமணிடலாம் இடம் லூயா ஸ்தோத்ராம் 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 ஸ்தோதிராம் எல்லாரும் கண்களை மூடுவோம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் என்னை ஒரு குடும்பமாய் வைத்திருக்கிறாரா வம்சமாய் வைத்திருக்கிறாரா பிரைஸ் தான் அல்லது என்னை ஒரு இஸ்ரோவேல் தேசமாக வைத்திருக்கிறாரா ஆமேன் எந்த இடத்தில் நான் கஷ்டப்படுகிறேன் பஞ்சத்தால் வாடிக்கொண்டிருக்கிறேனா பயங்கர அடிமைத்தனம் நெருக்கம் பிசாசின் கட்டுகள் அதுக்குள்ளே சிக்கி தவிக்கிறேனா அல்லது பயமுறுத்தல்கள் மிரட்டல்கள் நான் நின்று கொண்டிருக்கிறேனா இவனை என்னால நீ எதுக்க முடியாது இவனை நான் ஜெயிக்க முடியாது அவன் என்ன என்னைக்குனாலும் அழிச்சு போடுவான் என் குடும்பத்துல அவன் கிரிய செய்து போடுவான் இப்படியெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறீர்களா எல்லாரும் கொஞ்சம் வாய் தரங்க உள்ளம் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க இயேசுவே யாக்கோபு கோபு குடும்பத்தை போல பஞ்சத்தால் கொண்டிருக்கிறோம் வாய் திறந்து சொல்லுங்க வாய் திறந்து சொல்லுங்க ஜப்திக்கு நோட்டீஸ் வந்திருக்கு ஆண்டவர்கிட்ட வாய் திறந்து சொல்லு கடன் என்னுடைய பிடிக்கு மிஞ்சி போய்விட்டதப்பா ஹலலூ பஞ்சத்தால் வாடுகிறே பஞ்சத்தால் வாடுகிறேன் என் சம்பளம் என் குடும்பத்தை நடத்த போதுமானதா இல்லையப்பா சொல்லுங்க கொஞ்சம் வாய் திறந்து பிள்ளைகளை போல உரிமையோடு எல்லாரும் பேசுங்க எல்லாரும் பேசுங்க பேச பேச கத்தருடைய ஒரு கிரியை உங்களுக்கு உண்டாகும் ஆமேன் ஹாலே லூ அவனை கைவிட மாட்டார் உனக்காக ஏற்கனவே மறைமுகமாய் கிரிய செய்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை சீக்கிரம் வெளிப்படத்தக்கதாக ஆமன் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் அன்று எங்கள் கஷ்டங்களை மாற்றும் அந்த வீட்டு பணியை தொடங்கினேன் சில வருஷங்களாவது அப்படியே கிடக்கிறது அப்படியே கிடக்கிறது ஆண்டவரே இறங்க மாட்டீரோ இறங்க மாட்டீரோ இறங்க மாட்டீரோப்பா சொல்லுங்க சொல்லுங்க இன்னும் அநேகர் வாய் திறக்கணும் உள்ளம் திறக்கணும் உன் விடுதலையின் நாள் அல்லவோ உன் விடுதலையின் நேரம் அல்லவோ வாய் திறந்து கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒரு இரக்கம் கத்தருடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு விட்டா இன்றைக்கே அந்த தாவீது வெளிப்பட்டு விடுவான் இன்னைக்கு அந்த யோசைப்பு வெளிப்பட்டு விடுவான் அலலூ வாய் திறந்து சொல்லுங்க வாய் திறந்து சொல்லுங்க தேவனே தேவனே என் பஞ்ச காலத்தில் எனக்காக ஒரு கிரியை செய்யுமப்பா செய்யுமப்பா முழங்குழி கன்வென்ஷன் முடிந்த அடுத்த நாளே வேலை வாய்ப்பின் வாசல் தரக்கட்டும் அப்பா ஒரு தொழில் வாசல் தரக்கட்டும் அப்பா வந்து சேர வேண்டிய பணங்கள் வந்து சேரட்டும் அப்பா என் கடனிலே ஒரு அற்புத மாற்றம் வரட்டும் அப்பா கூப்பிடுங்க கூப்பிடுங்க இன்னும் சில வாயே தரக்கலையே வாய் திறந்து கூப்பிடுங்க கூப்பிடுங்க அப்பா பிதாவே கூப்பிடுங்கள் 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 கத்த நிச்சயமாய் இவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் உனக்காக

அவமானங்கள் கஷ்டங்கள் நிந்தைகள் இயேசுவே இவைகளை தாங்க பலன் தாரோ இவைகளுக்காக என் கண்ணுக்கு தெரியாமல் பரலோகத்தில் நீர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிற மகிமைக்காக ஸ்தோத்திரா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரா இவைகளுக்காக நான் அழுது புலம்பிக் கொண்டிராதபடி சந்தோஷமாய் இந்த பாடுகளை சகிக்கும்படியாக என்னை பலப்படுத்தும் ராஜா என்னை பலப்படுத்தும் ராஜா அவன் கேவலமா பேசணும்னு நான் மாறி பேசாதபடி அதை தாங்கும் ஒரு தைரியம் உள்ள உள்ளத்தை எனக்கு தாரும் ஐயா அமைதியாய் பொறுமையாய் போகிற ஹிருதயத்தை எனக்கு தாரோ அல்ல லூய் அஹாலே லூயி அஹாலே லூயா தேங்க் யூ லாட் இவுலக பாடு என்னை என்ன செய்திடோ அவுலக வாழ்வை காண காத்திருக்கிறே இவுலக பாடு என்னை என்ன செய்திடோ அவுலக வாழ்வை காண காத்திருக்கிறே ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள்வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாழ்வரையோ எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறா எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறா இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடோ அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே இவ்வுலக பாடு என்னை எல்லாரும் பாடுவோம் அவுலக வாழ்வை காண காத்திருக்கிறே ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவே அவரை மறுபடியும் இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் என்று தைரியமாய் பாடுங்கள் ஆமே எனக்காக யோசேப்புகளை எழுப்புகிற தேவன் இருக்கிறார் யோசைகளை எழுப்புகிற தேவன் இருக்கிறார் தாவிதுகளை எழுப்புகிற தேவன் இருக்கிறார் இவ்வுலகத்தின் பாடுகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் தேவன் இருக்கிறார் கண்ணீரை கழிப்பாய் மாற்றுகிறவர் பஞ்சத்தை செழிப்பாய் மாற்றுகிறவர் தோல்வியை ஜெயமாலை மாட்சிரவ என்னோடு கூட இருக்கிறே இந்த பாடுகளை பற்றி எதிர்த்து போராடுவேன் ஆவியில் யுத்தம் யுத்தம் தாண்டுவே சேனைக்குள் பாய்ந்து போவே செய்ய முடியாது பஞ்சமென்னை அமுல்

ஏசுவின் நாமத்தில் செயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செயம் எடுக்கிறோம் பல வருட பிரச்சனைகள் என் மனம் தளந்ததுனால எல்லாமே பெருசு போல இருந்தது இன்றைக்கு என் மனதை ஆவியானவை வெளப்படுத்துகிறபடியினா அவைகளெல்லாம் ஒன்றுமில்லை

மனிதனில் புதுபலன் 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 இந்த உலகத்தின் சகல பாடுகளை ஜெயிக்க சகல எதிர்ப்புகளை ஜெயிக்க ஒன்றிலும் துவண்டு போகாதபடி கர்த்தருக்குள் தலை நிமர்ந்து முன் செல்ல பலன் 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 எஸ் இன் த நேம் ஆஃப் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படும் அப்பா ஒரு காலத்தில் வல்லமையாய் நின்ற பாத்திரங்கள் மறுபடி ரெட்டிப்பான வல்லமையோடு நிற்கத்தக்கதாய் யல லூ லூயா லூ யா கிருபை 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 எங்களை தாவீதுகளாய் எழுப்ப மாட்டீரோ எங்களை யோசைப்புகளாய் எழுப்ப மாட்டீரோ எங்களை மோசைகளாய் எழுப்ப மாட்டீரோ

கொடுக்கிற உம் கையில் என்னை ஒப்பு கொடுக்கிற சொல்லு மகனே சொல்லு மகளே குடும்பஸ்தரா இருக்கலா ஏசு உன்னை அழைக்கும் பொழுது தைரியமாய் ஒப்பு கொடு காலம் தாழ்த்தாது ஒப்பு கொடுத்து கர்த்தருக்குள் வரும்பொழுது கர்த்தரு உன்னை பயன்படுத்துவார் ஓ லபா ஷக்காரா துண ஓ ரபா பா ரபா கத்துல கபரா ஷாலா பௌரியா அந்த அலஹா அருவடையாளர்களை தேடுகிற கர்த்த அருவடைக்கான தாவிதுகளையும்

எங்கள் பர்லோபிதாவையே நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நான்கு நாட்கள் கன்வென்ஷனை ஆசிர்வாதமாய் நடத்தி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் பாஸ்டர் ஜஸ்டின் அவளை பாஸ்டர் ஜஸ்டின் மோசஸ் அவளை கொண்டு கொடுத்த தேவ வார்த்தைகளுக்காய் கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம் இங்கே பயன்பட்ட எல்லா தேவ தாசர்களுக்காக ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்தில் பங்களித்த ஜபத்தினால் கொடுத்ததனால் உழைத்ததனால் வந்து பங்கு பெற்றதுனால் பல்வேறு காரியங்களில் பங்காளிகளா இருக்கிற எல்லாருக்கும் தேவ ஆசீர்வாதம் உண்டாகட்டும் கிருபை உண்டாகட்டும் ஆவிக்குரிய மேன்மை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் இன்றைக்கும் நாங்கள் தியானித்தது போல எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் வம்சத்துக்கு எங்கள் ராஜ்யத்துக்கு அடவுரையோசேப்பையும் மோசையும் தாவீதையும் ஏற்கனவே ஆயத்து மன்னி கொண்டே வருகிறதற்கு ஐஸ்தோத்திரம் கன்வென்ஷன் முடிந்த உடனே அது வெளிப்படணும் ராஜா இனி காலதாமதம் வேண்டாமாப்பா எத்தனையோ பிள்ளைகள் காலகாலமா காத்திருந்து தவிக்கிறார்கள் தகப்பதே நீரதை நன்றாய் அறிவீர் ஆகவே இனி தாமதமின்றி ஒவ்வொருடைய வாழ்விலும் குடும்பத்திலும் வேலைகளிலும் ஊழியத்திலும் வல்லமையாய் கிரிய செய்ய ஜெபிக்கிறோம் இந்த சபையிலும் வல்லமையாய் கிரிய செய்ய ஜெபிக்கிறோம் இந்த வட்ட ஊழியங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் பா பெரிய இங்க அநேகர் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இழந்து போனவைகளை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி கத்தருக்காய் ரெண்டு மடங்கு பயன்படும்படி ஆசீர்வதியம் வட்ட போதகருக்காய் ஜெபிக்கிறோம் குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதியம் பலப்படுத்தும் எல்லா ஊழியக்காரர்களுக்காய் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் மாவட்ட உடைய குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதியம் இப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கிற இந்த அன்பின் ஐக்கிய விருந்திலே மிகுந்த ஆசிர்வாதம் உண்டாகட்டும் சகோதர சிநேகம் உண்டாகட்டும் ஆவிக்குரிய நல்ல அந்யோன்யம் பலப்படட்டும் என்று வேண்டிக் குறைவின்றி நடத்தும் ஆசீர்வாதமாய் நடத்தும் பாதுகாவலாய் நடத்தும் தொடர்ந்து இந்த கன்வென்ஷனை நாங்கள் நிறைவு செய்கிறோம் ஆனால் ஒரு பெரிய தேவ கிரியை ஆண்டவரே வெளிப்பட நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம்ப்பா கத்துடை கிரியை வெளிப்பட வேண்டிக் கொள்ளுகிறோம் எதிர்பார்த்து நிற்கிறோம் எதிர்பார்த்து நிற்கிறோம் ஆசீர்வதி இதுவரை எங்கள் கண்ணுக்கு தெரியாத யோசிப்புகளையும் தாவீதுகளையும் ஓசைகளையும் காணும் காலம் என்று எதிர்பார்த்து நிற்கிறோம் ஆசீர்வதி எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்கள் ஆண்டவர் இயேசுவை நேரில் காணும் காலம் நெருங்கி வருகிறது பரம பரமரசுவலே வேகமாய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது அந்த மறைவான கிரியையும் நேரில் காண எங்களை ஆயத்தப்படுத்தும் விழிப்புடன் வைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் சகல துதி கனம் மகிமை உமக்கேரடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த வட்ட ஊழியங்களோடும்